ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்தியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீ பிஸ்கெட்ஸ் நாலே இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இதோ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன் அரைக்கப் அளவு உருக்குன்னு நெய் சேர்த்துக்கணும் இந்த உருக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா கையில் ஒட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை கை வச்சு பசைஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு டோவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம இப்போது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம் இப்போது கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைக்கிற மாவை விட பிஸ்கெட் வந்து வெந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க எல்லா பிஸ்கெட்ஸுமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸை வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம் 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ணணும் அதுக்கு மேலே பேக் பண்ணக்கூடாது நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட் ஒயிட்டாகவே இருக்க மாதிரி இருக்கும் அது சூடு ஆற ஆற தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கிடைக்கும் கம்ப்ளீட்டாக இப்போ சூடு ஆறிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பிஸ்கெட்ஸ் எல்லாமே இப்போது கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நாலே இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை ரெண்டாக உடச்சி காட்டுறேன் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவனில் வச்சு வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுங்கிற மாதிரி தான் இருக்கும் கலரும் வந்து ஃபுல்லாக வந்திருக்காது நீங்கள் கலர் வரலை இன்னும் வேகாத மாதிரி இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அவனில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்து அதை அப்புறமா பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக ரொம்ப ஹார்டாயிடும் உங்களால் கடிக்கவே முடியாது நீங்கள் சுற்றி வச்சு தட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கரெக்டாக பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சொல்லுங்கள் வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க